அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி பத்திரிகைகளில் வரக்கூடிய அதிகாரபூர்வமான செய்தியில் சொல்லி அதுக்குண்டான லிங்கையும் கொடுத்து அதை ஒரு வீடியோவாக தயாரித்து கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் என்னுடைய சேனலில் பேப்பர் நியூஸுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நான் வெளியிடுற பத்தொம்போதாவது வீடியோ இது ஒரு அசையா சொத்தை வாங்க நினைக்கும்போது அந்த சொத்துடைய தாய் பத்திரத்தை தான் முதல்ல நாம் பார்ப்போம் அதுக்கு அப்புறமா அந்த சொத்துக்குண்டான வில்லங்கம் போட்டு பார்ப்போம் அந்த வில்லங்க சான்றிதழில் அந்த சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விவரமும் இருக்கும் பொதுவாக ஒரு அசையா சொத்தை நாம் வாங்கிறதா இருந்தால் அதுக்கு இந்த வில்லங்க சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வில்லங்கைச் சான்றிதழ் சம்பந்தமாக பதிவுத்துறை தலைவர் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பு நேற்று நாளிதழ்களில் செய்தியாக வந்திருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிவுத்துறையோட செயல்பாடுகளை மேம்படுத்த பல சீர்திருத்த நடவடிக்கைகளை அந்த துறையைச் சேர்ந்த உயர் அதிகாரிங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வில்லங்கச் சான்றிதழ்களை சார்பதிவாளரோட மின் கையெழுத்துட்டு ஆன்லைன் மூலமாக நமக்கு இப்போ வழங்கிக்கிட்டு வர்றாங்க ஒரு அசையா சொத்து சம்மந்தமாக நாம் பதிவுத்துறையில் இருந்து பெறக்கூடிய வில்லங்க சான்றிதழில் அந்த அசையா சொத்தோட நான்கு பக்க அளவுகள் என்ன இதுக்கு முன்னால் அந்த சொத்து யார் யாருக்கிட்டலாம் இருந்தது அந்த சொத்து அவங்க கிரையம் செஞ்ச டாக்குமெண்ட்டு நம்பர் என்ன சர்வே நம்பர் என்ன பட்டா நம்பர் என்ன எந்த வருஷத்தில் யார்கிட்ட இருந்து யார் கிரையம் செஞ்சாங்க அந்த அசையா சொத்து அடமானத்தில் இருக்கா அல்லது அடமானம் வைக்கப்பட்டிருந்து திருப்பப்பட்டிருக்கா அந்த அசையா சொத்து மேலே ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா அந்த கடனை முழுசும் கட்டிட்டாங்களா அந்த அசையா சொத்து வாங்கிறது சம்பந்தமாக யாராவது கிரைய ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா இப்படி பல விவரங்கள் அந்த வில்லங்கைச் சான்றிதழில் இருக்கும் வில்லங்கைச் சான்றிதழில் இதை பார்த்துட்டு தான் ஒரு சொத்தை வாங்கலாமா வேண்டாமான்னு நாம் எல்லாருமே ஒரு முடிவுக்கு வருவோம் இப்படி எடுக்கப்பட்ட சில வில்லங்க சான்றிதழில் நம்ம சொத்து ஆவணத்தில் இருக்கிற விவரங்களுக்கும் அந்த வில்லங்கைச் சான்றிதழில் அச்சாகி இருக்கிற விவரங்களுக்கும் இடையில் சில வித்தியாசங்கள் இருக்கும் அதாவது செஞ்சவர் பேர்லையோ அல்லது அந்த சொத்தை விற்றவர் பேர்லையோ ஏதாவது எழுத்து பிழை இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த சொத்தோட அளவுகள்லையோ சர்வே நம்பர்லையோ கதவு நம்பர்லையோ ஃப்ளாட் நம்பர்லையோ அல்லது ஆவண நம்பர்கள்லையோ சின்ன சின்ன பிழைகள் இருக்கும் இப்படி இருக்கிறதால அந்த சொத்தை நாம் விற்க நினைக்கும்போது அதை வாங்குறதுக்கு யாரும் மாட்டாங்க அதனால் அந்த சொத்துக்கு உரிமையாளரான நாம் என்ன செய்வோம் சம்மந்தப்பட்ட விவரங்களை பற்றி ஒரு மனுவை எழுதி அதுக்குரிய டாக்குமெண்ட் நகலை இணைச்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் கொடுப்போம் சார் பதிவாளர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து வர சொல்வார் அந்த நாளுக்குள்ள அவர் அதை சரி பார்த்துட்டு மாவட்ட பதிவாளருடைய ஒப்புதலோட ஆன்லைனில் இருக்கிற வில்லங்கச் சான்று விவரங்களை திருத்தம் செய்வார் அதுக்கு அப்புறமா நம்ம சொத்து சம்மந்தமாக நம்ம எடுக்கிற வில்லங்க சான்றிதழுக்கும் நம்ம கையில் இருக்கிற அந்த சொத்தோட ஆவணத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது அந்த சொத்தை விற்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இப்படி செய்கிறதுக்காக அந்த சொத்துடைய உரிமையாளர்கள் தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு அலைய வேண்டியது சில நேரங்களில் திருத்தம் செய்கிறதுக்காக நாம் எழுதி கொடுத்த பிறகும் கூட சில வித்தியாசங்கள் வர்றது உண்டு அதுக்காக மறுபடியும் மறுபடியும் பத்திர அலுவலகத்துக்கு நாம் அலைய வேண்டியிருக்கோம் இதுக்கு பதிவுத்துறை ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இனிமே நாம யாரும் இப்படி அலைய வேண்டியதே இல்லை இந்த மாதிரியான திருத்தங்களையும் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன் மூலமாக நாம் செஞ்சிக்கலாம் இதுக்காக பதிவுத்துறையோட இணையதளத்தில் அட்டவணை தரவு திருத்தங்கிற தலைப்பை கிளிக் செஞ்சு பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த இணையதளத்தோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆன்லைன் விண்ணப்பங்களை சார் பதிவாளர் முதல்ல சரிபார்ப்பார் அதுக்கு அப்புறமா மாவட்ட பதிவாளருடைய ஒப்புதலோட இணையத்தில் இருக்கிற வில்லங்கை சான்றிதழ் விவரங்களில் உரிய திருத்தங்களை செய்வார் இப்போதைக்கு இந்த செய்தி வெளிவந்த பத்திரிக்கையோட லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த உத்தரவுக்கான அறிக்கை இன்னும் பதிவுத்துறை இணையதளத்தில் அப்லோட் செய்யலை அதனால் அதை அவங்க அப்லோடு செஞ்ச உடனே அதுக்குண்டான லிங்கையும் டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்கள் அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க மறக்காமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி